हेलो फ्रेंड्स, वेलकम टू मद्रास टू पेरिस चैनल। वड़े इल्ला वड़करी दा इप्पो सेय्य पोरें। वड़े एन्नैयिल डीप फ्राई पन्नाम इड्ली कुकरल वेग वच्च वड़े वच्च दा इंद वड़करी सेय्य पोरें। इड्ली दोसा चपाती नु एल्लात्तुकूडवुम ओरु नल्ल साइड डिश इदु। सो हेल्दियान इंद वड़करी एप्पडि सेय्यिरदुन्नु इप्पो पार्क्कलाम। इप्पो सेय्य आरम्बिच्चिरलाम। वड़करी सेय्यिरदुक्कु ओरु कप् कडलै पருப்பு எடுத்துர்க்கேன். ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டேன். இப்போ இதில் தண்ணி விட்டு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வரைக்குமாவது இதை நல்லா ஊறணும். ஊறினா தான் இதை சாஃப்டாக அரைக்க முடியும். இதை மூடி வச்சு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட போகிறேன். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வந்து ஊறியிருக்கு. இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைக்க போகிறேன். கடலைப்பருப்பு அரைக்கும் போதே இது கூடவே காரத்துக்கு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நாலு பல் பூண்டு சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கூட நீங்கள் இப்போ சேர்த்து அரைக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வந்து அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இட்லி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். அதனால் இட்லி தட்டு எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் கிரீஸ் பண்ணியிருக்கேன். அரைச்ச கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே வந்து இட்லி தட்டில் இப்படி வச்சிடுறேன். 10 நிமிஷம் இட்லி குக்கரில் இதை வேக வச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் பொரிக்காமல் சூப்பராக வந்து நமக்கு ஸ்டீம் பண்ண வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 10 நிமிஷம்தான் ஆச்சு இது வேகிறதுக்கு. இப்போ இதை கையை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுடுறேன். இந்த அளவுக்கு எல்லா வடையும் உதிர்த்து விட்டுட்டேன். இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் ஆனதும் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை வாசனைக்காக தாளிச்சிட்றேன். 2 கிராம்பு இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். காரத்துக்கு ஒரே ஒரு சின்ன காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சேர்த்துடுறேன். நீங்கள் எவ்வளோ கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ, கடலைப்பருப்பு வடக்கி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம் தக்காளியோட அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து இஞ்சி பூண்டு தட்டி சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 பழுத்த தக்காளி சேர்த்துடுறேன். தக்காளி வதக்கும் போதே மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துடுறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் தனியாத்தூளோட அளவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் முஷி ஆகணும், அது வரைக்கும் வதக்கணும். அந்த அளவுக்கு வதக்கினாதான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து தக்காளியை நல்லா குழைச்சிட்டேன். இப்போது இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ கடலைப்பருப்பு வடைக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி இது ரெண்டுத்தோட அளவையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லை கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக இருந்து வெங்காயம் தக்காளி கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த குழம்பு ரொம்ப சப்புன்னு இருக்கும். இப்போது இதில் வேக வச்சு நல்லா உதிர்த்து வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பை சேர்த்துடுறேன். நல்லா மசாலாவோட சேர்ற மாதிரி கடலைப்பருப்பை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதில் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். ஏன்னா கடலைப்பருப்பு கொதிச்சுதுன்னா எல்லா தண்ணியும் உறிஞ்சிரும். இந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். நல்லா வந்து கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா பஞ்ச் ஆஃப் கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கொதிச்சுது அப்படின்னா வடையே இல்லை, வடைக்கறி ரெடி ஆகிடும். தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஆறுச்சு அப்படின்னா எல்லா தண்ணியுமே வந்து வற்றி நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆகிடும். இட்லி தோசை சப்பாத்தி கூட மட்டும் இல்லாமல் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் மெட்ராஸ் டு பாரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.